இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ராஜராணி எபிசோடில் வந்துட்டு நம்ம சந்தியா வந்து விசேஷம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்கறதுக்கு ட்ரைனிங்க்கு வந்து கிளம்புறாங்க. ஆனால் கிளம்புறப்போ வந்து அர்ச்சனாவை வந்து ரொம்ப பெருமையாக வந்து சொல்கிறாங்க, நீ வந்துட்டு ஜெஸ்ஸிக்கு வந்து உன்னோட கடையை விட்டு கொடுத்துருக்க, இதே மாதிரி அக்கா தங்கச்சியாக வந்துட்டு விட்டு கொடுத்து போங்க, அவள் வந்து சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. அப்புறம் செந்தில்கிட்ட வந்து நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போய் தேர்தல் அது இதுன்னு போட்டி போட்டாலும் வீட்டுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக அண்ணன் தம்பி ரிலேஷன்ஷிப்பை எப்பயுமே பிரேக் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லி அவங்களுக்கும் அட்வைஸ் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆதிக்கிட்ட ஜெஸ்ஸியை வந்து நல்லா பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு அவங்களும் கிளம்புறாங்க. கண்டிப்பாக அந்த கோப்பையை வந்து வாங்கிட்டு இதே ஊருக்கு நான் போஸ்டிங்கோடு வருவேன் அப்படின்னு சொல்லி சிவகாமி அம்மா கிட்ட வந்து உறுதி கொடுத்துட்டு கிளம்புறாங்க. கிளம்புனதுக்கப்புறம் சந்தியாவும் சரவணனும் வந்துட்டு ஃபுல்லாக பைக்கில் வந்துட்டு பஸ் ஏறித்தியோடு போகிறாங்க. அந்த இடத்துல கூட சரவணனை விட்டு போகிறதுக்கு சந்தியாவுக்கு மனசே இல்லை, இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அவங்க கிளம்புறாங்க. இதெல்லாம் முடித்து அடுத்த நாள் காலையில் செந்திலும் சரவணனும் வந்து இந்த மாதிரி போட்டி போடுறாங்களே அப்படின்னு சொல்லி சிவகாமி அம்மாவும் ரவி அப்பாவும் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறாங்க. என்ன ஃபீல் பண்ணாலும் கடைசி வரை இதுதான் நடக்க போகுது அப்படின்றதுனால ரவி அப்பா அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் அர்ச்சனாவோட அம்மா அப்பா வந்துட்டு ஏதோ சிறப்பு பூஜை பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐயரெல்லாம் வீட்டுக்கு கூட்டு வந்து நம்ம செந்திலுக்கு வந்து மாலை எல்லாம் போட்டு அர்ச்சனை பண்ணி எல்லாம் பண்ணி கணக்க அவருக்கு வந்து உங்களை எதிர்த்து நிற்கிறவங்களுக்கு மண்ணோட மண்ணால் போயிடுவாங்க, ஒன்றுமே இல்லாமல் போயிடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி சிவகாமி அம்மாவுக்கு வந்து பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. எப்படி இப்படி என் ஒரு பிள்ளை வந்து நல்லா இருக்கணும், ஒரு பிள்ளை வந்து நல்லா இருக்க மாட்டானு நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அர்ச்சனாவோட அம்மா வந்துட்டு அவ்வளோ நேரம் பொறுமையாக வந்துட்டு உடனே சொல்கிறாங்க, இத்தனை நாளாக எத்தனை தடவை நீங்கள் வந்து செந்திலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, என் மாப்பிள்ளைக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லி அடுக்கு மேலே கேள்வியை வந்து அடிக்கிட்டே போகிறாங்க. இதெல்லாம் தான் இன்றைக்கி எபிசோட் நடந்தது. நீங்கள் இன்றைக்கி எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.